எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ற பச்சை பிள்ளைங்க யூடியூப் சேனலுக்கே சுவாகதம். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ் ரியாக்ஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு மலையாளம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபாட் ஃபசில் அண்ணனோட ஆவேசம். அப்பா ஆவேசம்னா நம்ம தமிழ்ல என்ன, ரொம்ப கோபம், அந்த மாதிரி ஆவேசம் ஒரு பர்சன் அர்த்தம். ஆவேசம் படத்தோட ஒரு பாடல் ஒன்று வெளியாகி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவேசம் படத்தை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரியாக்ட் பண்ணுறா. இப்போதான் காதுக்கே வணங்கி இருக்கு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆவேசம் போட ட்ரெயிலர் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் முழிக்கிறேன், ரொம்ப மாசம் ஆச்சா, ஏன் நம்ம இப்ப ரியாக்ட் பண்ண சொல்றாங்க? நம்ம ரியாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சோ நம்ம சஜஷன் கேக்குறோம், சோ கீழ கமெண்ட்ஸ்ல குடுக்குறாங்க, மன்னித்து விடுங்கள். அதனால இப்ப பாத்தீனா, இந்த ஆவேசம் படத்துல இருந்து இலுமினாட்டி அப்படின்னு ஒரு பாடல் வெளியே இருக்கு. அத நம்ம கேட்டு ரசிப்போமே, பாத்துருவோமா? பாத்துடலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. ப்ளே ஆகுங்க. பாட்டு அந்த படத்தோட ஃபுட்டேஜும் இதுவும் தனித்தனியா இருக்கு. இப்போ மலையாள சினிமா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் நிறைய படங்கள் வெளியாகி எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்ப வந்து ஆடு ஜீவிதம் கூட பாத்தீங்கன்னா அது ஒரு 100 கோடி படமா வரப்போகுதுங்க. எப்பா அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த எல்லா ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம ஃபஹத் ஃபசில் அண்ணன் மேலதான் இருக்கு. ஆவேசம் ஆவேசம்.
ரவுடிசம் பார்த்தீங்க, அது ஒரு மாதிரி அவர் ஒரு தாதாவா ரவுடியா இருக்காரு. கையில மாத்திரத்தை பாத்தீங்களா, ஒவ்வொரு விரலையும் பயங்கரமா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ஏதோ ஒரு கதைன்னு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ யாராச்சும் இந்த படத்தோட சினாப்சிஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே சொல்லுங்க இந்த படம் என்னத்தை பத்தின்னு. டீசர்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் இந்த படம் இதை பத்தி தான் இந்த கதை தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவரு ரவுடியா வருவாரு நினைக்கிறேன். ஸோ பாக்கவே நல்லா இருக்கு இந்த கெட்டப் நம்ம ஃபஹான் எனக்கு பார்க்கும் போது. பார்க்கும் போது கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி இருந்தது, கண்ணாடி வேற மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான். ஆமா உண்மை தானே. சோ பாட்டு வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த பாடலர் வந்து குரல் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாங்க. மேபி மலையாளிஸ்க்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எங்களுக்கு புதுசா இருக்கு. ஆனா கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, குரல் யூனிக்கா இருக்கு இந்த பாட்டுக்கு. அவருக்கு செம்மையா இருக்கு ஃபஹத் எனக்கு பார்க்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஃபஹத் வாசில் என்ன ப்ரொடியூஸ் பண்ற படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு, நான் வந்து அவரோட சியூ சூன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். கோவிட் டைம்ல எடுத்த படம் அது. இப்போ அவர் இந்த படம் எடுக்கிறாங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த படத்துல இருக்கும். அதெல்லாம் தலைமை உள்ளுக்கு இறங்க மாட்டாங்க. ஆமா தானே இருக்கு படம். நீங்க ஒருவேளை சொன்னீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா ஒருவேளை இந்த படத்தோட டீசர் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவோம் இல்ல கண்டிப்பா. நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, எங்க ரியாக்ஷன் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை மறக்காம தட்டிருங்க. இது உங்கள் பச்சை பிள்ளைங்க.